वेलकम स्टूडेंट्स इन द वीडियो ला नम्म पाक्क पोरथु टाइप्स ऑफ कंप्यूटर कंप्यूटर इन द रेंडोड अडिपडैयिल डिवाइड पण्रांगा ऑन दि बेसिस ऑफ कंस्ट्रक्शन ऑन दि बेसिस ऑफ कॉन्फिगरेशन कंस्ट्रक्शन एन्रदु अदोड वेली अमैप्पु कंप्यूटरोड outside structure adha base panni divide pandranga and another one configuration adhavadhu ullamaippu indha rendu adipadaiyila computers ah divide pandranga first on the basis of construction la three types ah divide pannirukanga analog computer digital computer hybrid computer configuration la micro computer laptop computer palm top computer mainframe computer mini frame computer super computer ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அனலாக் கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் டிசைன்டு டு மெஷர் கண்டினியூஸ் எலக்ட்ரிக்கல் ஆர் ஃபிசிக்கல் கண்டிஷன். அதாவது இது எதுக்குன்னா மெஷர் பண்ணுறது எதை எலக்ட்ரிக்கல் ஃபிசிக்கல் கண்டிஷனை ரெகுலராக அதாவது கண்டினியூவஸாக மெஷர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அனலாக் கம்ப்யூட்டரை டிசைன் பண்ணாங்க, யூஸ் பண்ணுறாங்க. எதேதுனா சர்ச்சஸ் கரண்ட் வோல்டேஜ் ஃப்ளோ டெம்பரேச்சர் லெங்க் ஆர் ப்ரெஷர் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஃபிசிக்கல் கண்டிஷனை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதோட பர்பஸ் என்ன? மோஸ்ட்லி அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர். நார்மலி தே ஆர் டிசைன்டு டு பர்ஃபார்ம் சம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க், நாட் மல்டிபிள் டாஸ்க். இது நம்ம கம்ப்யூட்டர் மாதிரி இருக்காது, ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்குக்காக தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போது கரண்ட்டை ரீட் பண்ணுற மாதிரி, டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு, அதாவது ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு தான் அதை டிசைன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. மல்டிபிள் டாஸ்க்கு இந்த கம்ப்யூட்டரால் பண்ண முடியாது, ஒரு டாஸ்க்கை தான் பண்ண முடியும். கீ காம்போனன்ட் இது வந்து இதில் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் அதோட கெப்பாசிட்டி இருக்கும். எக்ஸாம்பிள் இதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரிஸ்ட் வாட்ச், நம்ம வாட்சு, அதாவது நான் டிஜிட்டலாக இல்லாத நார்மல் வாட்ச், யுவர் கார் ஸ்பீடோமீட்டர், காரில் இருக்க ஸ்பீடோமீட்டரு, ப்ரெஷரு, டெம்பரேச்சர் அண்ட் ஃபியூயல் கேஜஸ், இதிலெல்லாம் வந்து அனலாக் கம்ப்யூட்டர்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. The uses, the output of an analog computer is often an adjustment of the control of a machine. Machine base panni da inda analog computer oda adjustment irukum, such as an adjustment to a valve that controls the flow of a steam to a turbine generator. It is also used in temperature setting to control the ovens for baking. Adhaadu பேக் ஓவன்லேயும் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கண்ட்ரோல்லாம் இருக்கல்ல, அந்த டெம்பரேச்சருக்கெல்லாம் இந்த அனலாக் கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வெளியில் பார்த்துருப்பீங்களே, செட் பண்ணுவோம்ல நம்ம அந்த மாதிரி. தே ஹாவ் பீன் வைட்லி யூஸ்ட் இன் சிமுலேட்டிங் த ஆப்ரேஷன் ஆஃப் ஏர்கிராஃப்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் ப்ராசஸ். இங்கேயும் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது டிஜிட்டல் கம்ப்யூட்டர். டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் டிசைன்டு டு பர்ஃபார்ம் டெய்லி ருட்டீன் டாஸ்க். இந்த மாதிரி ரைட்டிங் லெட்டர்ஸ், சென்டிங் இமெயில்ஸ், பர்ஃபார்மிங் கால்குலேஷன் இன் அன் ஆஃபீஸ் ஆர் க்ரியேட்டிங் அ டேட்டா பேஸ் டு ஸ்டோர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. இப்போ நமக்கு டெய்லியும் இமெயில் வருது நிறைய வெப்சைட்லேருந்து, ஸோ அந்த மாதிரிக்கெல்லாம் இந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பர்ஃபார்மிங் கால்குலேஷன் இன் அன் ஆஃபீஸ், க்ரியேட்டிங் நம்ம அட்டண்டன்ஸ்லாம் சில ஸ்டாஃப்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பயோமெட்ரிக் வச்சா போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுது. பர்பஸ், டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் மேபி எய்தர் ஸ்பெஷல் ஆர் ஜென்ரல் பர்பஸ்க்கு தான் இந்த கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி தீஸ் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் டிசைன்டு டு பர்ஃபார்ம் மல்டிபிள் டாஸ்க். இதில் மல்டிபிள் டாஸ்க் பண்ண முடியும். கீ காம்போனன்ட் இதில் என்னென்னா ஐசி, இன்டெக்ரேட்டட் சர்க்கியூட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், PC, பர்சனல் கம்ப்யூட்டர், லேப்டாப், மெயின் ஃப்ரேம், சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் கீழே வரும். வேர்ட் ப்ராசஸிங், இதோட யூசஸ் என்னென்ன பாருங்கள். வேர்ட் ப்ராசஸிங், அக்கௌண்டிங். வேர்ட் ப்ராசஸிங்னா என்ன? வேர்ட் ப்ராசஸிங் இஸ் த மோஸ்ட் காமன் அப்ளிகேஷன் ஃபார் பர்சனல் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ். அக்கௌண்டிங், டேலி அந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஐடியல் ஃபார் கீப்பிங் பேரோல் ரெக்கார்ட்ஸ், பிரிண்டிங் பே செக்ஸ்,
பில்லிங் கஸ்டமர்ஸ் ப்ரிப்பேரிங் டெக்ஸ் ரிட்டர்ன்ஸ் அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் மெனி ஆஃப் த அதர் அக்கௌண்டிங் டாஸ்க் இன் அன் ஆர்கனைசேஷன். இண்டஸ்ட்ரியல் யூசஸ்க்கு சயின்ஸ் ரிசர்ச்லலாம் இதை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ஸ், இது ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் ஓரியன்டாக இந்த ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கேனிங் மிஷினில் ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ஸ், அ கம்ப்யூட்டர் விச் ப்ரோசஸஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் போத் அனலாக் அண்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் இஸ் கால் ஹைப்ரிட் கம்ப்யூட்டர். அனலாகையும் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸையும் சேர்த்து உருவாக்குனது இந்த ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ஸ். இது ரெண்டோட கேரக்டரிஸ்டிக்கும் இந்த ஹைப்ரிட்டில் இருக்கும். சம் கம்ப்யூட்டர்ஸ் கம்பைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் போத் அனலாக் அண்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ், தீஸ் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் கால் ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இந்த ரெண்டு கேரக்டரையும் சேர்த்து பண்ணதான் இந்த ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ஸ். எக்ஸாம்பிள் எங்கெல்லாம் பாருங்கள், சிமெண்ட் பிளான்ட்டு, இசிஜி மிஷின், சிஎன்ஜி பம்ப், இங்கெல்லாம் வந்து இந்த ஹைப்ரிட் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறாங்க. டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் கேன் பி ஃபர்தர் கிளாசிஃபைட் ஆஸ் மைக்ரோ கம்ப்யூட்டர். இதோட டைப்ஸ் பாருங்கள், மைக்ரோ கம்ப்யூட்டர் இது என்ன பண்ணுது, இதோட அனதர் நேம் பிசி, அதாவது பர்சனல் கம்ப்யூட்டர். மைக்ரோ கம்ப்யூட்டரை பர்சனல் கம்ப்யூட்டர்னு சொல்லலாம், ஆர் சிம்பிளி பிசிஎஸ். தே ஆர் ஆல்சோ கால் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் அதுதான். மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் ஆர் த மோஸ்ட் காமன் ஸ்மாலஸ்ட் அண்ட் வெரி சீப்பர் கம்ப்யூட்டர். மைக்ரோ கம்ப்யூட்டர் தான் இருக்கிறதுலே வெரி காமன் அண்ட் ஸ்மாலஸ்ட் சீப்பர் கம்ப்யூட்டர். தே வேர் இன்ட்ரடியூஸ்ட் இன் 1970. இதை 1970 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதோட ரிசல்ட் என்னென்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். அ சிங்கிள் மைக்ரோ ப்ராசஸர் மே கேரி மோர் தென் 100,000 டிரான்சிஸ்டர் ஆன் அ சிங்கிள் சிலிகான் சிப். அதாவது ஒரு மைக்ரோ ப்ராசஸர் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணாங்க சிபியூவில். அதுக்கப்புறம் இது வந்து இந்த ஒரு சிங்கிள் மைக்ரோ ப்ராசஸர் வந்து 100,000 டிரான்சிஸ்டரை ஒரு சிங்கிள் சிப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி டெவலப் பண்ணிட்டாங்க. எக்ஸாம்பிள் டெஸ்க்டாப் பிசிஸ், டவர் பிசிஸ். அதோட யூசஸ் பாருங்கள், தே ஆர் பீயிங் வைட்லி அக்செப்டட் அண்ட் யூஸ்ட் இன் பிஸ்னஸ் அட் ஹோம் அண்ட் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். இந்த மாதிரி பிளேஸில் இது ஹெல்ப் பண்ணுது. தே ஆர் காமன்லி நோன் அஸ் பிசி அண்ட் ஆர் யூஸ்வலி சிங்கிள் யூசர் மிஷின். சிங்கிள் யூசர் இதை யூஸ் பண்ணலாம், பட் கேன் பி இன்டர் கனெக்டட் அமாங் தெம்செல்ஸ் டு ஃபார்ம் அ லேன். அதாவது நிறைய பிசிஸை கனெக்ட் பண்ணிங்கன்னா லேன் மூலியமாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபஸ்ட்டு பார்த்தது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி, இது இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி டிவைட் பண்ணது. லேப்டாப் நீங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க, லேப்டாப் கம்ப்யூட்டர். அ லேப்டாப் கம்ப்யூட்டர் ஆல்சோ நோன் அஸ் நோட்புக் கம்ப்யூட்டர். ஏன் இதை நோட்புக் கம்ப்யூட்டர் சொல்கிறோம், இட் இஸ் அ ஸ்மால் மொபைல் பர்சனல் கம்ப்யூட்டர் யூஸ்வலி வெயிட்டிங் அரவுண்ட், இது 1-3 kg அதாவது கேஜி தான் இருக்கும், அதாவது 2-7 pounds. நோட்புக் ஸ்மாலர் தென் அண்ட் A4 ஷீட் ஆஃப் பேப்பர் அண்ட் வெயிட்டிங் அரவுண்ட் 1 kg அட் டர்ம்ட் சப் நோட்புக்ஸ். யூசஸ் பாருங்கள், லேப்டாப்ஸ் ஆர் ஜென்ரலி பாப்புலர் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராவலர் அண்ட் பிஸ்னஸ்மேன். இது ரொம்ப போர்ட்டபுளாக இருக்கும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கேரி பண்ணுறதுக்கு. நம்ம ஒரு நோட்புக் தூக்கிட்டு போகிற மாதிரி இந்த லேப்டாப்பை தூக்கிட்டு போயிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராவலர்ஸ் பிஸ்னஸ்மேனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லேப்டாப்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் மெனி ஆஃப் தி சேம் டாஸ்க் தட் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் பெர்ஃபார்ம். டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் பண்ணுற மாதிரியே இந்த லேப்டாப்பும் நம்மளால் பண்ண ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதோட வர்த்தும் இதில் இருக்குது லேப்டாப்ஸில். எக்ஸாம்பிள் பாருங்கள், கம்பெனி நேம் கொடுத்துருக்காங்க, நெக் மொபைல் ப்ரோ 900C, ஹெச்பி 320LX, ஹெச்பி ஜார்னாடா 720 அண்ட் வேடம் கிளியோ. அடுத்து பாம் டாப், லைக் மொபைல் ஃபோன்ஸ் தான், அதில் ஒரு டச் பென் கொடுத்துருக்காங்க. பாம் டாப் கம்ப்யூட்டர், அ ஸ்மால் கம்ப்யூட்டர் தட் லிட்ரலி ஃபிட்ஸ் இன் யுவர் பாம், அதாவது உங்கள் பாமில் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்மால் கம்ப்யூட்டர். கம்பேர்டு டு ஃபுல் சைஸ் கம்ப்யூட்டர் பாம் டாப்ஸ் ஆர் லிமிட்டட். அதாவது ஃபுல், அதாவது டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரை விட இதை கம்பேர் பண்ணக்குள்ள இது ரொம்ப லிமிட்டட் தான், ரொம்ப நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. பட் தே ஆர் ப்ராக்டிக்கல் ஃபார் சர்டைன் ஃபங்க்ஷன் சர்ச்சஸ் ஃபோன் புக்ஸ் அண்ட் கேலண்டர்ஸ். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம். தே ஆர் ஆல்சோ கால்ட் ஹேண்ட் ஹெல்ட் கம்ப்யூட்டர், பாக்கெட் கம்ப்யூட்டர் ஆர் PDA, பர்சனல் டேட்டா அசிஸ்டன்ட் ஆர்
pocket digital assistant. Working na paathinga na idu enna pannum, a primary input device of a PDA is a stylus. Stylus na anda pen. A stylus is an electronic pen. A looks like small ball point pen. அதாவது ஒரு இன்புட் டிவைஸாக இந்த பாம் டாப் கம்ப்யூட்டருக்கு ஒரு பென்னை நம்ம யூஸ் பண்ணுவோம். மவுஸ்க்கு பதில் கம்ப்யூட்டரில் நம்ம மவுஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த கம்ப்யூட்டருக்கு நம்ம ஒரு பென்னை ஸ்டைலஸ் யூஸ் பண்ணுவோம். திஸ் இன்புட் டிவைஸ் இஸ் யூஸ் டு ரைட் நோட்ஸ் அண்ட் ஸ்டோர் இன் தி பிடிஏ பை டச்சிங் த ஸ்க்ரீன். இன்புட் டிவைஸாக அதை நம்ம ரைட் பண்ணுறதுக்கு அந்த பென்னை யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பிடிஏவில் இதை ஸ்டோர் பண்ணலாம் பை டச்சிங் த ஸ்க்ரீன். ஸ்க்ரீனை டச் பண்ணி நம்ம சேவ் பண்ணால் பண்ணிக்கலாம், ரைட் பண்ணால் பண்ணிக்கலாம். பாம் டாப்ஸ் ஆர் ஜென்ரலி பாப்புலர் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராவலர்ஸ். இதுவுமே ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராவலர்ஸ் பிஸ்னஸ் மேனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். அ மெயின் ஃப்ரேம் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பிக் அயன். இஸ் அ ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டர். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஸ்மால் ஸ்மால் கம்ப்யூட்டர், ஒன் பர்சன் யூஸ் பண்ணுற மாதிரி கம்ப்யூட்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பெரிய கம்ப்யூட்டர்ஸ். அ மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் பிக் அயன் ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டர் யூஸ்டு ஃபார் லார்ஜ் ஸ்கேல் கம்ப்யூட்டிங் பர்பஸ். அதாவது ஒரு பெரிய அளவில் ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணோம்னா நம்ம இந்த மெயின் ஃப்ரேமை யூஸ் பண்ணலாம். தட் ரெக்வயர் கிரேட் அவைலபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் டேட்டா தன் அ ஸ்மாலர் ஸ்கேல் மிஷின் கேன் அஃபர். அந்த மிஷினை விட இது ரொம்ப நிறைய பர்பஸ் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் செக்யூரிட்டி ஆஃப் டேட்டா பண்ணுறதுக்கும் ரொம்ப அதிகம். ஸோ இதை முன்னாடி யூஸ் பண்ண கம்ப்யூட்டர்ஸை விட இது ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். அதே மாதிரி லார்ஜ் சைஸாக இருக்கிறதுனால இது ரொம்ப அவைலபிலிட்டி கம்மியாக தான் நமக்கு இருக்கும். இது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியிலலாம் யூஸ் பண்ணுவாங்க. இன் தி பாஸ்ட் அ டைப்பிக்கல் மெயின் ஃப்ரேம் மைட் ஹாவ் ஆக்குபைட் 2000 to 10,000 ஸ்கொயர் ஃபீட். இது ஒரு மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் அப்போல்லாம் வந்து 2000 to 10,000 ஸ்கொயர் ஃபீட் அளவில் யூஸ் பண்ணாங்களாம். இப்போ வந்து இட் ஸ்பெஷலி ரெக்வயர்ஸ் அ வெரி லார்ஜ் ரூம் வித் ஏர் கண்டிஷன். ஒரு ஏசியோட ஒரு லார்ஜ் ரூம் இருந்தால் போதும். இப்போ அவ்வளோ சைஸ்லாம் இல்லை, கொஞ்சம் மினிமைஸ் ஆகிடுச்சு. ஹிஸ்டாரிக்கலி மெயின் ஃப்ரேம்ஸ் ஹவ் பீன் அசோசியேட்டட் வித் சென்ட்ரலைஸ்டு ரேதர் தேன் டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்ப்யூட்டர். மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் யூஸ்வலி லார்ஜ் அண்ட் எக்ஸ்பென்சிவ் கம்ப்யூட்டர். இது எப்படின்னா பெரிய லார்ஜ் கம்ப்யூட்டர் அண்ட் இதோட விலையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். தௌசண்ட்ஸ் ஆஃப் யூசர் கேன் ஒர்க் அட் அ டைம் ஆன் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். அந்த முன்னாடி இருந்ததெல்லாம் ஒருத்தவங்க யூஸ் பண்ணலாம், ஆனால் இதில் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் யூசர்ஸ் அட் அ டைமில் யூஸ் பண்ணலாம் இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸில். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதில் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஆர் யூஸ்ட் ஆன் மெயின் ஃப்ரேம் சச்சஸ் இசட் பார் விஎம், இசட் பார் விஎஸ்சி, லினக்ஸ் ஃபார் சிஸ்டம் இசட்டிஎம் அண்ட் இசட்டிபிஎஃப். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் ஓஎஸை தான் இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஸ்பெஷலி யூஸ்ட் ஆஸ் சர்வர் ஆன் தி வேர்ல்டு வைட் வெப். நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதுக்கு பின்னாடி சர்வராக இருக்கிறது இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸாக இருக்கும். இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் யூஸ் இன் லார்ஜ் ஆர்கனைசேஷன் சர்ச்சஸ் பேங்க்ஸ் ஏர்லைன்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி பிளேஸ்லலாம் லார்ஜ் ஆர்கனைசேஷனில் இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் ரூமில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. வேர் மெனி பீப்புள் யூசர்ஸ் நீட் ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ். அதாவது மெனி யூசர்ஸ் நீட் ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் டு த சேம் டேட்டா விச் இஸ் யூஸ்வலி ஆர்கனைஸ்டு இன் டு ஒன் ஆர் மோர் ஹியூஜ் டேட்டா பேஸ். எக்ஸாம்பிள் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டருக்கு ஐபிஎம் SBAR 390, கண்ட்ரோல் டேட்டா Cyber 176 அண்ட் AMDAL 580. ஸோ இதெல்லாம் இதோட எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மினி ஃப்ரேம் கம்ப்யூட்டர். மினி ஃப்ரேம் கம்ப்யூட்டர் வேர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் இன் Early 1960s. அப்போவே வந்து மினி ஃப்ரேமை மினி கம்ப்யூட்டர்ஸை டெவலப் பண்ணிட்டாங்க. ஆ மினி கம்ப்யூட்டர் இஸ் அ கிளாஸ் ஆஃப் மல்டி யூசர் கம்ப்யூட்டர் தட் லைஸ் இன் த மிடில் ரேஞ்ச் ஆஃப் தி மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் அண்ட் தி மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் ஆர் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் தி அதாவது மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டருக்கும் மைக்ரோ கம்ப்யூட்டருக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த மினி கம்ப்யூட்டர்ஸ். தே ஆர் ஸ்மாலர் தென் மெயின் ஃப்ரேம்ஸ்
in size and other facilities such as suite, storage, capacity and services. Size nu pathina mini computer and its peripheral equipment capable usually fill a small room. Or small room alavukku da inda mini computer irukum. A mini computer typically about the size and shape of the wardrobe mounted in a single rack. அதாவது இதை பேஸ் பண்ணி தான் இதோட சைஸ் இருக்கும். ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா மினி கம்ப்யூட்டர்ஸ் ஆர் காமன்லி யூஸ்ட் அஸ் சர்வர் லைக் எ ஸ்மால் மெயின் ஃப்ரேம் இன் அ நெட்ஒர்க். ஒரு ஸ்மால் மெயின் ஃப்ரேம்க்கு இது ஒரு சர்வராக யூஸ் பண்ணிப்பாங்க நெட்ஒர்க் என்விரான்மெண்ட்டில். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் யூசர் அதில் தௌசண்ட்ஸ் யூஸ் பண்ணனா இதில் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் யூசர் கேன் பி கனெக்டட் டு தி நெட்ஒர்க் வித் அ மினி கம்ப்யூட்டர் அட் ஏ டைம். Now the terms mid-range computer and server replaced the venerable mini computer designation. Next mini frame computer user. Users pathingana the mini computers are used in business, education and many other government departments. They are also widely used in industrial and small business application ku inda mini frame use pandranga. Example machines name kuduthirukanga IBM's AS400 Hewlett Packard HP 3000 series data generals MV bar 1500 இன்னும் நிறைய மிஷின்ஸ் இருக்கு. சூப்பர் கம்ப்யூட்டர் இஸ் அ லார்ஜ் கம்ப்யூட்டர் ஆர் கலெக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் தட் ஆக்ட் அஸ் ஒன் லார்ஜ் கம்ப்யூட்டர் கேப்பபிள் ஆஃப் ப்ராசஸிங் எனாமஸ் அமௌண்ட்ஸ் ஆஃப் டேட்டா. தே ஆர் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் சைஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். சைஸ்னு பார்த்தீங்கன்னா மினி கம்ப்யூட்டர் அண்ட் இட்ஸ் பெரிஃபெரல் ஈக்யூப்மெண்ட் கேன் யூஸ்வலி ஃபில் அ ஸ்மால் ரூம். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் மிட்ரேஞ்சை விட இது கொஞ்சம் ஸ்மால் ரூமில் தான் ஆக்குப்பை பண்ணிக்கும். அ மினி கம்ப்யூட்டர் டைப்பிக்கலி அபவுட் த சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் அ வார்ட்ரோப் மவுண்டட் இன் அ சிங்கிள் டால் ரேக். அ சூப்பர் கம்ப்யூட்டர் கேன் எக்ஸிக்யூட் ஒன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் பிக்கோ செகண்ட்ஸ் அதாவது 1000 billionth ஆஃப் அ செகண்ட். மோஸ்ட்லி தே ஆர் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் பேரலல் ப்ராசஸிங். நிறைய ப்ராசஸை ஒரே டைமில் பண்ணுற மாதிரி தான் இந்த சூப்பர் கம்ப்யூட்டரை டெவலப் பண்ணியிருக்காங்க. தே ஹாவ் எக்ஸ்ட்ராடினரி ஹை ஸ்பீட் அதாவது இதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லா ஒர்க்கையும் பண்ணி கொடுக்கும். டியூ டு தி யூஸ் ஆஃப் செவரல் ப்ராசஸை கனெக்டட் இன் பேரலல். பேரலல்னால் ஒரே டைமில் நிறைய ஒர்க்கு கொடுக்கறது பேரலலாக பண்ணுறது. இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 10,240 ப்ராசஸஸ் இட் ஹேஸ் 20 TB ஆஃப் ரேண்டம் அக்சஸ் மெமரி அதாவது ரேம் 440 TB ஆஃப் ஸ்டோரேஜ் அண்ட் பெட்டாபைட்ஸ் ஆஃப் அச்சீவ்டு ஸ்டோரேஜ் அதாவது இது அதோட அந்த சிஸ்டமோட கான்ஃபிகரேஷன் சூப்பர் கம்ப்யூட்டரோட கான்ஃபிகரேஷன் உள்ளமைப்பு. சூப்பர் கம்ப்யூட்டர் ஆர் நார்மலி யூஸ்டு இன் லார்ஜ் ஆர்கனைசேஷன் ரிசர்ச் லெபார்டரிஸ் ஏரோஸ்பேஸ் சென்டர்ஸ் லார்ஜ் இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ் அட்டாமிக் ரியாக்டர்ஸ் அண்ட் தி பிளேசஸ் வேர் வெரி ஹை ப்ராசஸிங் ஸ்பீட் இஸ் ரெக்வயர்ட். இந்த மாதிரி பிளேஸ்க்கு இந்த சூப்பர் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் க்ரே 1, க்ரே 2, க்ரே XMP அண்ட் சைபர் 205. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.